தமிழக அரசு தொடங்கிய அம்மா கிளினிக் திட்டத்தில் நர்ஸுகளை தனியார் மூலமாக நியமிக்கக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் இம்மாம் சுந்தரேஷ் ஆனந்தி ஆகியோர் இன்று விசாரித்து வழக்கை முடித்து ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்தனர். இது பற்றி இந்த வழக்கில் ஆஜரான வக்கீல் புகழ்காந்தி கூறியதாவது நம்மிடம் கூறினார். கேட்கலாம். அம்மா கிளினிக் பற்றி சொல்லுங்க சார். அதாவது தமிழக அரசு வந்து அம்மா கிளினிக்ங்கிற பேர்ல வந்து எல்லா வில்லேஜஸ்ல, அதாவது எல்லா கிராமப்புறங்கள்லயும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் இப்படி வந்து ஊழியர்களை நியமனம் செய்வதற்காக ஒரு அவுட்சோர்சிங் முறை, அதாவது ஒரு அவுட்சோர்சிங் முறைன்னு சொல்லி நேரடியாக நியமனம் செய்யாமல் வெளியிருந்து ஒரு கம்பெனி மூலமாக ஒரு கம்பெனியை தேர்வு செய்து அந்த கம்பெனி வந்து இந்த இந்த நியமனங்களுக்கான ஆட்களை வந்து சப்ளை பண்ணும். அதற்காக 2458 நர்ஸுகள், அதாவது செவிலியர்களை நியமனம் செய்வதற்காக ஒரு கம்பெனி பேர் சொன்னாங்க, கிங் மேன் பவர் ஏஜென்சி அப்படிங்கிற கம்பெனி வழியாக நியமனம் செய்து வந்தனர். இதை எதிர்த்து, ஏன்னா இது வந்து ஒரு பெரும் ஒரு முறைகேட்டை உருவாக்கும். முறைகேடுன்னு சொல்லி ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சரியான முறையில தேர்வு நடத்த மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதனை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்துல நாங்க வந்து வழக்கு தொடர்ந்திருந்தோம். இந்த வழக்கை முதலில் விசாரித்த நீதியரசர்கள் இமாம் சுந்தரேஷ், மாண்புமிகு இமாம் சுந்தரேஷ் மற்றும் மாண்புமிகு ஆனந்தி அவர்கள் கடந்த 5/1/2021 அன்று ஒரு இடைக்கால உத்தரவை கொடுத்துருந்தாங்க, அதாவது ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர். இது மேல் யாருமே இப்படி அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா அதையும் மீறி வந்து இந்த மேன்பவர் ஏஜென்சி வழியாக நியமனங்கள் முறைகேடாக நடந்து வந்தது. அதனை நாங்கள் வந்து இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதியரசர்களை எடுத்துரைத்தோம். இந்த வழக்கை இறுதியாக விசாரித்த நீதிபதிகள் இந்த மாதிரி அவுட்சோர்சிங் முறை என்பது தவறானது, அது மட்டுமல்ல இனி முதல் இந்த மாதிரி அவுட்சோர்சிங் முறையில வந்து எந்த நியமனமும் செய்யக்கூடாது, அரசாங்கமே வந்து நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி வழியாக நியமனங்கள் வேணா பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தகுந்த வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக நியமனம் செய்து கொள்ளலாம். மற்றும் இதுவரை நியமனம் செய்த அவுட்சோர்சிங் முறையில நியமனம் செய்த கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 600 பேர் இருக்காங்க. நியமனம் செய்த அனைத்து நியமனங்களும் செல்லாது, அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும் சொல்லி உத்தரவிட்டாங்க. இல்ல, அட்வொகேட் ஜெனரல் மாண்புமிகு அவர் விஜயநாராயணன் அப்படினாரு. அவர் என்னன்னா, இது வந்து கொரோனா காலகட்டத்துல வந்து எமர்ஜென்சிக்காக டெம்பரரியா அப்பாயின் பண்றோம், பெர்மனன்ட் ஆட் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் அப்பாயின் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ரிவியூ தான் பண்ணுவோம். அதனால டெம்பரரி அப்பாயின்ட் பண்றதுனால முறையான வழியில வந்து தேர்வு செய்வதற்கு எங்களுக்கு சரியான நேரம் கிடையாது உடனே அப்படின்னு சொல்லி வாதிட்டாரு. ஆனா அந்த வாதத்தை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவுட்சோர்சிங் முறை கூடாது என உத்தரவிட்டனர். இந்த கேஸ் திருப்பி என்னைக்கு வருது? முடிஞ்சது, ஃபைனல் ஆர்கியுமெண்ட். இறுதி உத்தரவு போட்டாங்க. ஆமா, இறுதி உத்தரவு. இதனால அம்மா கிளினிக்ல என்ன பண்ணுவாங்க சார்? தனியாரிடம் கொடுக்காமல் அரசாங்கமே ஒரு வாக் இன் இன்டர்வியூவோ அல்லது ஒரு நேரடியாக தேர்வு முறையை பின்பற்றியோ நியமனம் செய்வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அம்மா கிளினிக் வழக்கு இத்துடன் முடித்து வைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். சேகர் ரிப்போர்ட்டர்.